மத்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2020ல் ஒரு வேளாண் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது. அது வந்து எங்களுக்கும் சரி என்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலான ஒரு லாபகரமான ஒரு மசோதா வருது. இன்னைக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிகிறது பற்றி நான் விரிவாக சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குதுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மசோதா 2020 வேளாண் மசோதா ரொம்ப உதவியாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய உதவியாக இருக்குதுங்க. பாரத பிரதமர் மூணு இது வேளாண் துறை இது மசோதா பாஸ் பண்ணிக்கிறாரு. இந்த நெல்லை இன்னும் எடுக்க விற்கிறதுக்கே முடியாமல் இருக்குது. வெறும் 900 ரூபாய்க்கு நான் நெல் போட்டு வந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னே. அதுக்கடுத்து இப்போ நெல் வாங்குறதுக்கு யாரும் இல்லை, ஈரமாக நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா கவர்மெண்ட் நல்ல ரேட் எடுக்கும். இந்த சட்டம் முழுக்க முழுக்க அந்த ஜனங்களுக்கு போய் சேரும். இந்த மண்டியில் எடுத்து வேறு பொருள் கொண்டு வந்து போயிட்டு உட்காந்து கிடக்கணும், காலையில் கிடக்கணும், திரும்ப பில்லு வாங்கிட்டு நாளைக்கு தரேன்றாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க நேரடி குளம் இருக்கும், நல்ல ஒரு லாபத்தாரம் கிடைக்கும். இந்த மத்திய அரசு கொண்டு வந்த பிரதமர் மோடி அவருடைய திட்டம் பலனடையும்.